ஹாய், வெல்கம் பேக் டு டானா தமிழம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சி ஷார்ப்பில் இருக்கிற டெலிகேட்ஸ் அப்படிங்கிறதுக்கான சொல்றது தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். டெலிகேட்ஸ்னால் என்ன, டெலிகேட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அது எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ இந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டெலிகேட்ஸ், ஸோ டெலிகேட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ அதை பற்றின சில பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ டெலிகேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெலிகேட்ஸ் வந்து நார்மலாக வந்து நீங்கள் C++ வந்து ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்து சி ஷார்ப்பில் வந்து டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கிற ஒரு சின்ன இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ்லாம் வந்து டைப் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெலிகேட்ஸை வந்து நார்மலாக நீங்கள் சொல்லணும், டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா டெலிகேட்ஸ் ஆர் டைப் சேஃப் ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு டெலிகேட்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன், அதாவது டெஃபினிஷன் கிடைச்சிருச்சு. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, டெலிகேட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களோட மெத்தட்ஸை வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடை வந்து ஆப்ஜெக்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, அந்த மெத்தடை வந்து ஒரு வேரியபிள் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வேரியபிளை வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியும், இன்னொரு மெத்தடை வந்து நீங்கள் பேராமீட்டராக பாஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மெத்தட்லேருந்து அந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து நீங்கள் டெலிகேட்ஸை யூஸ் பண்ணும்போது அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா, டெலிகேட்ஸ் வந்து நம்ம எங்கெங்க யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து மூணாவது பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். டெலிகேட்ஸ் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈவென்ட் ஹேண்ட்லிங்கில் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி கால் பேக் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அசிங்கிரனோஸ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கால் பேக் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த டெலிகேட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ ரெண்டு மெயினான இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒன்று வந்து ஈவென்ட் ஹேண்ட்லிங், இன்னொன்று வந்து கால் பேக் மெத்தட்ஸ். வந்து ரெண்டு இடத்துல வந்து டெலிகேட்ஸ் வந்து எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ ஓகே, இப்போ வந்து டெலிகேட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும், அதே மாதிரி அது எந்தெந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி நம்ம வந்து ஒரு டெலிகேட்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சின்ன ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஒன்று வந்து ஸ்டேட்டிக் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து நார்மலான ஒரு ஃபங்க்ஷன், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒன்று வந்து ஆட் பண்ணுது, ரெண்டு பேராமீட்டர்ஸை இன்புட்டாக எடுக்குது, அதை வந்து ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுது. இதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ரெண்டு பேராமீட்டர் ஆர்குமெண்ட்டாக எடுக்குது, அதை வந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆட் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ், சப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு வந்து ரெண்டு ஆர்குமெண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த ஃபங்க்ஷனை பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு டெலிகேட் கிரியேட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து டெலிகேட்டோட டெஃபனிஷன், ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சி ஷார்ப்பில் வந்து டெலிகேட் வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெலிகேட் அப்படிங்கிற அந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டன் டைப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே வந்து ஒரே ரிட்டன் டைப் தான், அதாவது இன்டிஜரை தான் ரிட்டன் பண்ணுது. ஸோ அந்த இன்டிஜரை வந்து நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து வந்து டெலிகேட்டுக்கு ஒரு நேம், ஓகேங்களா. நான் வந்து டூ பேரா மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் நேம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் தான் வந்து ஆர்குமெண்டாக எடுத்துக்குது, கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த ரெண்டு இன்டிஜர் வந்து நம்ம வந்து இங்கே பேராமீட்டர்ஸாக கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஒரு டெலிகேட்டை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் டெலிகேட்டை வந்து டிஃபைன் பண்ணிட்டேன், இப்போ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஏற்கனவே வந்து டெலிகேட்ஸை வந்து ஒரு, அதாவது ஒரு வேரியபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க, அதாவது மெத்தட்ஸை வந்து ஒரு வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க, ப்ரொவிஷனை கொடுக்குது டெலிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோம்னா, அதாவது ஒரு அந்த ஏற்கனவே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு டெலிகேட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கான
ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்றோம். சோ இந்த டூ பேரம் மெத்தட்ஸ் அப்படிங்கற அந்த டெலிகேட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். சோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எதை பாயிண்ட் பண்ணனும் அப்படினா ஆட் அப்படிங்கற மெத்தட பாயிண்ட் பண்ணனும் அப்படினா சொல்லிருக்கேன். சோ நான் இப்ப ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா டெலிகேட்ஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொன்னேன் கரெக்ட்டுங்களா. சோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து பாயிண்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷனை வந்து நம்மளுக்கு வந்து டெலிகேட்ஸ் கொடுக்குது கரெக்ட்டுங்களா. சோ இந்த ஆட் மெத்தட் வந்து நான் இப்ப வந்து இந்த டெலிகேட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணுது. சோ நான் வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா இந்த டெலிகேட் ஆப்ஜெக்ட்ல உள்ள அந்த மெத்தடை வந்து நான் கால் பண்ணோம் அப்படின்னா இன்வோக் அப்படிங்கிற ஒரு பில்டின் மெத்தட் வந்து அவைலபிளா இருக்கு நம்மளுக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க கால் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நார்மலா இந்த மாதிரி நீங்க கால் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெலிகேட் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த டெலிகேட் வந்து எந்த மெத்தடா கால் பண்ணும் அப்படின்னா நம்ம இங்க சொல்லியிருக்கிற இந்த ஆட் மெத்தட் வந்து கால் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்க ரெண்டு விதமா எப்படியும் கால் பண்ணி இன்வோக் அப்படிங்கிற அந்த மெத்தடையும் கால் பண்ணி இல்ல ஷார்ட் கேண்ட் ரொட்டேஷனா நீங்க இந்த மாதிரியும் நீங்க கால் பண்ணிக்க முடியும். ஸோ டெலிகேட் ஆப்ஜெக்ட் ஒரு ஓபன் பிரேசஸ் போட்டு என்ன ஆகும் நீங்க அந்த பாஸ் பண்ணணும் அந்த ஆர்குமெண்ட் வந்து இங்க பாஸ் பண்ணிடலாம் அவ்வளவுதான். ஸோ இது வந்து ஸ்டேட்டிக் மெத்தட கால் பண்றதுக்கு. இதே இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து நான் ஸ்டேட்டிக் மெத்தடா இருக்கு கரெக்ட்டுங்களா. சப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட். ஸோ இந்த சப்ஸ்ட்ராக்ட் மெத்தட வந்து நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி கால் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்க நார்மலா வந்து இந்த சப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா ப்ரோக்ராம் கிளாஸ்க்குள்ள இருக்கு கரெக்ட்டுங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நான் லைன் நம்பர் 60 வந்து அதான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அதை நம்ம மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் லைன் நம்பர் 58 பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்றேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருக்க ஒரு டெலிகேட் ஆப்ஜெக்ட்டுக்கு நான் இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த program.subtract method. நம்ம கிரியேட் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல மூலமா நம்ம வந்து அந்த சப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து இந்த டெலிகேட் ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டெலிகேட் மூலமா நம்ம ஒரு ரெண்டு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணோம். இப்போ வந்து இந்த டெலிகேட் வந்து எதை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா சப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கரெக்ட்டுங்களா. ஸோ இப்போ வந்து சப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற மெத்தட் வந்து காணும். ஸோ இந்த மாதிரி ஒரே டெலிகேட் தான் ஆனால் வெவ்வேறு மெத்தட்ஸை நம்ம பாயிண்ட் பண்றோம். அதே நேரத்தில் இந்த நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டெலிகேட்ஸ் அப்படிங்கிறது வந்து டைப் சேஃப் பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் டைப்பை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா இது வந்து டெலிகேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணிடும். பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லைனை வந்து நீங்கள் இண்டிஜர் தான் பாஸ் பண்ண முடியும், வேறு டைப் வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் சேஃப்டியை வந்து இந்த டெலிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. அந்த ரீசன்னால தான் டெலிகேட்ஸை வந்து டைப் சேஃப் ஃபங்க்ஷன் பாயிண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சி ஷார்ப்பை பொறுத்தவரை. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியுங்களே. நான் டீபக் பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி டீபக் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே இப்போ வந்துருச்சு நமக்கு டீபக் பெனிஃபிட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டெலிகேட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த டெலிகேட் ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கேயே வந்து நம்ம எந்த மெத்தட் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். ஸோ எந்த ஃபங்க்ஷனை இந்த டெலிகேட் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம இங்கே இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஆட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து இந்த டெலிகேட் ஆப்ஜெக்ட் வந்து பாயிண்ட் பண்ணுது. இப்போ இந்த இன்வோக் அப்படிங்கிற மெத்தட் இருக்குதுங்களா. ஸோ இதை இன்வோக் அப்படிங்கிற மெத்தட் கால் பண்ணிங்க அப்படின்னா இன்டெரக்டா வந்து அது என்ன பண்ணோம்னா இந்த டெலிகேட் ஆப்ஜெக்ட் வந்து ஆடுங்கிற மெத்தட பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பாஸ் ஆகி வந்துடும் கரெக்டுங்களா. ஸோ இப்ப உங்களுக்கு ஆட் மெத்தட் கால் ஆயிருச்சு. ஸோ இது வந்து இன்வோக் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மெத்தடை பில்டின் மெத்தடை யூஸ் பண்ணி நான் கால் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து நீங்க நார்மலாகவே நான் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லல, இந்த மாதிரியும் ஷார்ட் கேன் நோட்டேஷன் யூஸ் பண்ணி நீங்க கால் பண்ணலாம். ஸோ இப்பயும் பாத்தீங்க அப்படின்னா ஆட் மெத்தட் தான் கால் ஆகும். ஸோ இது வந்து இம்ப்ளிசிட்டா வந்து ஆட் தான் பாயிண்ட் அவுட் பண்ணதுனால சி ஷார்ப் கம்பைலர் வந்து அங்க
அந்த மெத்தட் வந்து டைரக்டா கால் பண்ணுது ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஷார்ட் கேன் நோட்டேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற இந்த கிளாஸுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். சோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்ல உள்ள இந்த பர்டிகுலர் மெத்தட வந்து ஒரு டெலிகேட் ஆப்ஜெக்ட்க்கு வந்து நம்ம அசைன் பண்ணிடுறோம். சோ இதுதான் வந்து நம்ம பார்த்த ரெண்டாவது பாயிண்ட் ஓகேங்களா. ஒரு மெத்தட வந்து ஒரு வேரியபிள் வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியுது. சோ அந்த மெத்தட வந்து இப்ப நான் வந்து வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டேன் கரெக்ட்டுங்களா. சோ அதுக்கு அடுத்து வந்து பண்றோம்னா அந்த பர்டிகுலர் மெத்தட வந்து நான் கால் பண்றேன். சோ டெலிகேட் ஆப்ஜெக்ட்ல வந்து நார்மலா ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தேவையான ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டெலிகேட் ஆப்ஜெக்ட்ல உள்ள அந்த மெத்தட வந்து கால் பண்ண போறேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து கால் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து இந்த டெலிகேட் ஆப்ஜெக்ட் வந்து சப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து இப்போ சப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கால் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெலிகேட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெலிகேட்னா என்ன, அதை எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, அதோட ஓவரால் பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெலிகேட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாபிக் தான். ஸோ என்னால் அதை உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து டெலிகேட்ஸ்லேயே வந்து இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ்லாம் வருது. கான்ட்ரவரியன்ஸ், கோவேரியன்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் வருது. இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அதை நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பேசுவோம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருவோம்னா டெலிகேட்னா என்ன, அதோட பர்பஸஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அதுக்கான ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி அதை வந்து எப்படி இன்வோக் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ வழக்கம் போலவே உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இது யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருந்துருக்கு, அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரமே இதே மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை மீட் பண்ண வரேன். அதுவரை ஹாப்பி ப்ரோக்ராம்ங்க. ஸ்டே சேஃப். பை.